Hi friends, நம்ம இன்றைக்கி முருங்கைக்காயில் எப்படி சாம்பார் செய்கிறதுன்னு பார்ப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். முதல் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா குக்கரில் ஆயில் விட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்து பல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்றும் அஞ்சு ஆறு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க, குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறமா ரெண்டு தக்காளி, பெரிய தக்காளி ஒரு ரெண்டு தக்காளியை நான் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கியிருக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. அப்புறமா முருங்கைக்காய், ரெண்டு முருங்கைக்காய் போட்டிருக்கேன். அது லைட்டாக கிளறி விட்டுட்டு முருங்கைக்காய் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ரெண்டு ஸ்பூனு குழம்பு பொடி, அதாவது சாம்பார் பொடி. அப்புறம் அரை ஸ்பூன் வந்து காரப்பொடி, அதாவது வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு பருப்பை எடுத்து வச்சுருக்குறோம்ல, அந்த பருப்பை எடுத்து அந்த குழம்புல ஊற்றிக்கோங்க. அந்த குழம்பு வந்து ஒரு கொதி வரணும், வரவும் அதை ஊற்றிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதே கப் அளவுக்கு தான் நான் பருப்பு போடுவேன், பார்த்துக்கோங்க. அந்த கப்புக்கு வந்து ஒரு கப்பு பருப்புனா ஒரு கா கப்பு பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ரெண்டு பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பெருங்காய பொடி கொஞ்சம் போல் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே தக்காளி வதங்கிறது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டுற வேண்டிதான். வேலைக்கு போகிறவங்களாம் இதுபோல் நீங்கள் சிம்பிளாக குக்கரில் வச்சு சாம்பார் வச்சிடலாம், ஈஸியாகவும். இப்போ குக்கரில் அங்கே விசில் வர்றதுக்கு முன்னாடி டிஃபனுக்கு என்ன செய்ய போகிறேன்னா, சம்பா ராகி புட்டு, இது சம்பா புட்டுன்னு சொல்லுவாங்க, சிவப்பரிசி புட்டுன்னு, சிவப்பரிசி புட்டு மாவுன்னு சொல்லிட்டு பாக்கெட்லேயே விற்கிறாங்க. அந்த மாவில் வந்து, அந்த மாவில் வந்து ரெண்டு கப்பு, இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த கப்புக்கு ரெண்டு கப்பு வந்து நல்லா வடச்சட்டியில் போட்டு வறுக்கணும். ஆக்சுவலாக அந்த பாக்கெட்டில் என்ன போட்டிருப்பாங்கன்னா, தண்ணி சுடுதண்ணி மட்டும் ஊற்றினா போதும். இந்த இப்போ நான் சுடுதண்ணி ஊற்றுறேன், அதாவது அந்த எந்த அளவு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ ஒரு ரெண்டு கப் எடுத்துருக்கோம், ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றணும். அப்படி மட்டும் ஊற்றிட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கி போட்டு சாப்பிட்லாம்னு சொல்லி அந்த பாக்கெட்டில் போட்டிருப்பாங்க. ஆனால் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம கேரளா ஸ்டைலில் வந்து என்ன பண்ணுவோம், அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கணுங்க. கேரளா ஸ்டைலில் வந்து நம்ம குழாய் புட்டு செஞ்சு சாப்பிடுவோம் தெரியுமா, அந்த குழா புட்டு அவிச்சு தான் நாங்கள் சாப்பிடுவோம். அது குழந்தைங்களுக்கு இப்படியே கொடுக்க வேணாங்கிறதுக்காண்டி நான் குழா புட்டில் அவிச்சு தான் எடுத்து கொடுப்பேன். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சா போதும். இப்போ நம்ம நல்லா அந்த தண்ணி ஊற்றவுமே நல்லா பொழு பொழுன் இருக்கும். இப்போ அந்த இதில் தண்ணி நான் ஃபில் பண்ணி சுட வச்சுருக்கேன். அந்த தண்ணி கொதிக்கங்களையும் நம்ம அந்த குழாயில் நம்ம என்ன செய்கிறோம், அந்த புட்டை வந்து, சிவப்பரிசி புட்டு மாவுங்க இது,
இதில் என்ன பண்ணலாம்னா தேங்காய் திருவி என்ன செய்வாங்கன்னா நடுவில் நடுவில் வைப்பாங்க. நான் சாம்பார் வச்சுருக்கிறதுனால அந்த மாதிரிலாம் பண்ணல நான். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம அங்கே அந்த ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா அது என்னது கொண்டக்கடலை நம்ம இருக்கலாம் அதில் ஒரு கிரேவி செய்வாங்க. அதை வச்சு தான் என்ன செய்வாங்க இந்த புட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக நாங்கள் எங்களுக்கு வந்து எப்படின்னா சாம்பார் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் சாம்பார் வைக்கிறப்ப புட்டை வச்சுக்கிடுவேன். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி டயட்டு இருக்கிறவங்களும் சரி ரொம்ப 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 நல்ல ஒரு டிஃபனாக இருக்கும். இப்போ நம்ம சாம்பாருக்கு தாளிச்சிடலாம். கடுகு உளுந்தம்பருப்பு நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்ப்பேன் தாளிக்கிறதுக்கு. கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் வெந்தயம் ஒரு வத்தல் கொஞ்சம் போல் வந்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம காலையில் வந்து அவசரமாக செய்யும்போது அடுத்தடுத்த இதை வந்து அப்படி அப்படி டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அப்படி செய்யும்போது இப்போ சீரகம் போட்டிருக்கேன், கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் ஒரு ரெண்டு மூணு போட்டுக்கோங்க, அப்புறம் சீரகம் வேணும்னா அதில் பெருங்காயம் கூட தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம், ஒரு வத்தல் கொஞ்சம் கருவேப்பிலை வெங்காயம் சின்ன வெங்காயம் போடணும் போட்டுக்கலாம் போட்டு தாளிச்சிக்கலாம். எங்கள் அம்மாவில் மெயினாக வந்து சின்ன வெங்காயம் போடுவாங்க. இப்போல்லாம் யாருங்க பெரும்பாலும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதில்ல. வேணும்னா தாளிக்கிறதுக்கு மனமாக இருக்கணுங்க கண்ணு போட்டுக்கலாம். போடாமல் தாளிச்சோம்னா நல்லா தான் இருக்கும். இப்போ அதை எடுத்து நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ சூப்பரான சாம்பார் ரெடி. இதே போல் வேறு எந்த காயும் போட வேண்டாம், வெறும் முருங்கைக்காய் மட்டும் போட்டு வச்சு பாருங்கள். டிஃபனுக்கும் சரி சாதத்துக்கும் சரி செமையாக இருக்கும். இதுக்கடுத்து நீங்கள் வந்து சட்டியில் குழம்பே வைக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு குக்கரில் வைக்கிற சாம்பார் செமையாக இருக்கும். ஆனால் சட்டியில் வைக்கிறத நல்லதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் எங்களுக்கு குக்கரில் வச்சு சாப்பிட்ட பிறகு அந்த டேஸ்ட்டு வந்து சட்டியில் எப்படி தான் வச்சாலும் எனக்கு தெரியல. ஆனால் இது சிம்பிளாகவும் இருக்கும் குயிக்காகவும் வேலை முடியும். கொஞ்சம் கொத்தமல்லி செடியை கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ இந்த வேலை முடியுங்களையுமே என்ன ஆயிடுச்சு, புட்டு ரெடி ஆயிடுச்சு. குழாயிலேருந்து புட்டை என்ன செஞ்சிடலாம் எடுத்துடலாம். நம்ம கேரளாவில் செய்கிற அந்த கொண்டக்கடல்னு சொன்னோம்ல அது பேர் வந்து கடலைக்கறின்னு சொல்லுவாங்க. கடலைக்கறிக்கும் இதுக்கும் செமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு நாளைக்கு அந்த கடலைக்கறி எப்படி செய்கிறது நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு சாம்பார் சூப்பரான ஒரு டிஃபன் வந்து ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து இது நமக்கு ஓகே, குழந்தைங்களுக்கு வந்து நெய் ஊற்றி அதில் முந்திரி பருப்பு அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் ஏலக்காவை உனிக்கி வச்சுக்கோங்க. ஏலக்காய் ரெண்டு கொஞ்சம் போட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் தேங்காய் துருவல் தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து அந்த புட்டில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொடுங்க, குழந்தைங்க அழகாக சாப்பிடுவாங்க. இப்போ சூப்பரான ஒரு குழம்பு ஒரு டிஃபன் ஐட்டம் குழந்தை. அதில் என்ன செஞ்சுருக்கேன்னா இப்போ கருப்பட்டி சேர்த்துருக்குறேன். கருப்பட்டியை சின்ன சின்னதாக துருவிட்டு நான் சேர்த்துருக்குறேன். இப்போ சூப்பரான ஒரு ஸ்வீட்டு டிஃபனும் சரி நம்ம காரமாக வச்சு சாப்பிடக்கூடிய டிஃபனும் சரி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் செய்யுங்க. தேங்க்யூ.